Hi friends, இன்னைக்கு நம்ம சுரக்காய் வடை செய்யறது எப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க. அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சுரக்காய் வடைக்கு தேவையான பொருள் என்னன்னா நம்ம சுரக்காய் ஒரு பீஸும் சோம்பு மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு கப்பில் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோ தாங்க இந்த இது இது இருந்தால் போதுங்க. நம்ம சுரக்காய் வடை செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ஹெல்த்தானதும் கூட. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன். சுரக்காவை நம்ம இப்போ துருவி எடுத்துக்கணுங்க. ஒரு பீட்டர் எடுத்து நல்லா அது மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுக்கணுங்க. சீவி எடுத்துட்டு அதை அப்படியே தேங்காய் துருவுற மாதிரி துருவிட வேண்டியது தாங்க. பாருங்கள் இப்போ நல்லா நான் துருவி எடுத்துட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இது கூட என்ன சேர்க்கணுன்னா பச்சை மிளகாய் சோம்பு அதை அரைச்சி மிக்சியில் அரைச்சி இது கூட போட்டு அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதாங்க. தண்ணி இதுலேயே விட்டுருக்கோம். நம்ம தண்ணி வந்து லைட்டாக தெளித்தா மட்டும் போதும். ஒரு சின்ன ஜார் எடுத்து அந்த பச்சை மிளகாவும் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து அந்த இதை கூட சேர்த்துடலாம். சுரக்காய் கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் இதை எடுத்து அரைச்சிட்டு பிசைஞ்சி எடுத்துட்டு வச்சு தேவையான அளவு அரிசி மாவு இதை வந்து பாருங்கள் வடை மாதிரி நல்லா தண்ணி வந்து லைட்டாக தெளித்தாலே போதும். நல்லா உங்களுக்கு அதுலேயே தண்ணி விட்டுருக்கோம். உருண்டை உருட்டி ஓட்டை போட்டு ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் அது ஓட்டை எடுக்க வேண்டியதாங்க. இவ்வளோ தான். இது வந்து உடம்புக்கு ஹெல்த்தானதும் கூட கொலஸ்ட்ரால்லாம் உங்களுக்கு ரொம்ப குறைக்கும். சுரக்காய் ஹீட்டு தணிக்கும். குழந்தைங்கள்லாம் காயெல்லாம் சாப்பிட மாட்டேன் நட முடிவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. வடைலாம் நல்லா சாப்பிடாத குழந்தையாக இருக்காது. நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். லோ ஃப்ளேமில் வைங்க. காய் நல்லா வேகட்டும். சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தும் கூட பபுள்ஸ்லாம் அடங்கினோன்னு எடுக்க வேண்டியதுதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள் வெந்திருக்கு. லோ ஃப்ளேமில் வேகுது. இதை பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போது பாருங்கள் வெந்தவனே எடுக்க வேண்டியதாங்க. வெந்தடிச்சு எடுத்துடலாம். சுவையான சுரக்காய் வடை ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸும் போட முடியும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.